ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து ஃப்ரீ ஃபயரில் அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். அப்புறம் வந்து நீங்களே வந்து கரெக்டாக வந்து வச்சுப்பீங்க சரிங்களா. ஸோ வந்து லேட் பண்ணாமல் வீடியோ கொள்ள வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துட்டு வீடியோ கொள்ள வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. ஸோ கைஸ், இப்போ அந்த வீடியோ வந்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே அந்த செட்டிங்ஸ் வந்து போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்துருக்கும். ஸோ வந்து அதுக்குள்ள வந்து போய்க்கங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்துட்டு என்னால் முடிஞ்சளவு சின்னதாக வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வந்து அப்படியே வந்து பெருசாக வந்து வீடியோ வந்து போயிருச்சு அப்படின்னா பார்ட் டூ வீடியோ தான் வந்து வரும். ஸோ வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ வந்து என்னால் முடிஞ்சளவு சின்னதாக முடிக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் ப்ரீசிஷன். இதில் வந்து டிஃபால்ட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எனிமி வந்து ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எய்ம் லாக்கு வந்து கரெக்டாக வந்து ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ரெட் ஆட்டே அந்த ஸ்கோப் போட்டு அடித்தாலும் சரி, நார்மலாக நீங்கள் வந்து ஸ்கோப் போடாமல் அடித்தாலும் சரி, ரெட் ஆட்டே கரெக்டாக வந்து மேலே வந்து படும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ப்ரீஸ் அந்த ஸ்கோப் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஸ்கோப் போடாமல் அடிக்கும் போது அந்த எய்ம் லாக்கு கரெக்டாக வந்து ஆகும் சரிங்களா. ஆனால் வந்துட்டு ஸ்கோப் போட்டு நீங்கள் வந்து எப்போ எனிமி இருந்து அடிக்கிறீங்களோ அப்போ மட்டும் எய்ம் லாக்கு எனிமியே கரெக்டாக வந்து ஆகாது சரிங்களா. ஆனால் இந்த ப்ரீஸ் அந்த ஸ்கோப்பில் ஒரு ப்ளஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் ரொம்ப அந்த க்ளோஸ் ரேஞ்சில் ஹெட்ஷாட் வந்து அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தரமான ஹெட்ஷாட் ஷார்ட் ரேஞ்சில் வந்து போகும். ஸோ இதில் இருக்க மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது எய்ம்லாக்கு கரெக்டாக வந்து ஆகாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை ஃபுல் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவும் சரி ஸ்கோப் போட்டும் அடித்தாலும் சரி, ஸோ வந்து எய்ம்லாக்கே கரெக்டாக வந்து ஆகாது சரிங்களா. நீங்கள் இந்த பப்ஜி ப்ளே பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நம்மளாக தான் எய்மு கரெக்டாக வந்து வச்சு அடிக்கணும். ஸோ வந்து இது வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்து அந்த ப்ரீ சீசன் ஸ்கோப்பு டிஃபால்ட்லேயே வந்து வச்சு அடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ வந்து நான் எது வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஃப்ரீ சீசன் ஸ்கோப்பு தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டன். இந்த செட்டிங்ஸ் வந்து ஆல்வேஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் எப்போயுமே வந்து டிஸ்பிளேல காமிச்சிட்டே வந்துருக்கு சரிங்களா. ஆனால் இந்த செட்டிங்ஸை ஸ்கோப் ஒன்லியில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ எனிமிக்கே ஸ்கோப் பட்டன் வந்து அடிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் வந்து காமிக்கும். ஸோ வந்து இது வந்து ஆல்வேஸ்லேயே வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் வெப்பன்ஸ் வச்சு இதை வந்து ஆனில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் சூட்டில் வந்து போனீங்க அப்படின்னா அந்த கன் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இதான் வந்து அந்த செட்டிங்ஸ். இதை வந்து ஆஃபில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ள அந்த செட்டிங்ஸ் வந்து காமிக்காது. ஸோ வந்து இந்த பட்டன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த பட்டன் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ வந்து நானே வந்து அந்த பட்டனை வச்சு தான் இந்த ஹெச்ஆர் வந்து அடிச்சிருக்கேன். ஸோ வந்து அதுக்கு வந்து தனியாக வந்து ஹேண்ட் கேம் வந்து போகிறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரீலோடு. இது வந்து ஒரு மொக்க செட்டிங்ஸ் சரிங்களா. இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரீலோட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ்லாம் கஸ்டமர் சூட்டில் ஒரு பட்டன் வந்து எனபிள் ஆகும். ஸோ இந்த பட்டன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுறாங்கலாம் ரீலோட் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை வச்சு ரீலோட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பட்டனை எனபிள் பண்ணி நீங்கள் வந்து கைக்கு ஏற்ற மாதிரி எங்கள் நினச்சி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஃபயர் டு ஸ்கோப்பு. இதை வந்து ஆன்ல வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏடபிள்யூமில் எனிமியை பார்த்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஃபயர் பட்டனை ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணாலே வந்து போதும் ஸ்கோப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகும் சரிங்களா. இது வந்து ஆஃபில் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கோப் வந்து ஆன் ஆகாது. ஸோ வந்து அதுதான் இந்த செட்டிங்ஸு. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஆன்லேயே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அப்படின்னா தான் எனிமியை பார்த்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது அதுவும் ஸ்கோப் போட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த ஆன்ல வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெனேட் ஸ்லாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லாட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரெனேடு ப்ளஸ் வந்து க்ளோவாலு எல்லாமே வந்து ஒரே பட்டனில் வந்து இருக்கும் சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து டபுளில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா கிரெனேடுக்கு தனியாக க்ளோவாலுக்கு தனியாக. ஸோ வந்து தனித்தனியாக வந்து செட்டிங்ஸ் வந்து மாறிடும். ஸோ வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாட்டில் நீங்கள் வந்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு சரிங்களா. ஏன்னா வந்துட்டு ரெண்டு செட்டிங்ஸும் தனித்தனியாக வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து டபுளில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹேண்டில் இருக்கும்போது ஸோ வந்து நார்மல் தான் சரிங்களா. அந்த ஆக்சிலேட்டர் ப்ளஸ் அந்த பிரேக்கு அதெல்லாம் வந்து ரைட் சைடில் வந்து இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட்டு திரும்புறது லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். ஸோ வந்து இது வந்துட்டு ஒரு நார்மலாக வந்து இருக்கிறது தான் சரிங்களா. ஆனால் இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஒன் ஹேண்டில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பட்டன் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ வந்து அந்த அனலாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து அதான் வந்து ஃபுல் கண்ட்ரோலுன்ட்டு நீங்கள் அந்த பட்டனை ரைட் சைடில் வந்து திருப்பினீங்க அப்படின்னா காரு ரைட்டில் வந்து போகும். இதே வந்து லெஃப்ட் சைடில் வந்து திருப்பினீங்க அப்படின்னா காரு லெஃப்ட் சைடில் வந்து போகும். ஸோ வந்து இந்த பட்டன் தான் ஃபுல் கண்ட்ரோலே இந்த ஒரு பட்டன் தான் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் எது வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து ஒன் ஹேண்டில் தான் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் எது வந்து வச்சுருங்க அப்படின்ட்டு மறக்காமல் வந்து சொல்லி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேராசூட்டு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கே வந்து தெரிலங்க. ஸோ வந்து இதை வந்து ஆன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது, ஆஃப் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வந்து எது
எதுக்கும் நீங்கள் வந்து ஆன் பண்ணியே வந்து வச்சுக்கோங்க. உங்களில் யாருக்காச்சும் வந்து இந்த செட்டிங்ஸ் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லி விட்டுருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேரஸோட கீழே ரன் மோடு. இது வந்து கிளாசிக்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ரன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பட்டன் ஒரு பட்டன் தான் நீங்கள் வந்து ஓரத்துக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ட்ராகில் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரன் பட்டன் காணாமல் வந்து போய்விடும். ஸோ வந்து அந்த அனலாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலாப்பில் வந்து தள்ளி விட்டீங்க அப்படின்னா வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அதே செட்டிங்ஸை நீங்கள் வந்து மிக்சரில் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரன் பட்டனும் இருக்கும், சேம் டைம் வந்துட்டு அந்த அனலாக் பட்டனை மேலே வந்து தள்ளி விட்டாலும் அவன் வந்து ஓடுவான். ஸோ அந்த ரெண்டுமே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து அதான் இந்த செட்டிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேம் டிப்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து நார்மலாக டிஃபால்ட்டில் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எனிமியை வந்து டவுன் பண்ணும்போது மேலே ஒரு சிம்பிள் வந்து வரும். ஸோ வந்து டவுன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து வரும். இதை வந்து கில் பண்ணும்போது கில் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து வரும் சரிங்களா. ஆனால் இது வந்து டிஃபால்ட்டில் வச்சிருக்கும் போது இது வந்து சிம்பிள் மட்டும்தான் வரும். ஆனால் இது வந்துட்டு இந்த செட்டிங்ஸை சிம்பிளிஃபைடு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எனிமியை டவுன் பண்ணும்போது அந்த சிம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி டவுன் அப்படின்னு வந்து சேர்த்தே வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேமேஜ் இண்டிகேட்டர். ஸோ அந்த செட்டிங்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே லைக் பண்ணி கொடுக்கணும் போய் தட்டி விட்டு வந்துருங்க சரிங்களா. ஸோ இந்த டேமேஜ் இண்டிகேட்டரை வந்து நீங்கள் வந்து கிளாசிக்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனிமியை ஷூட் பண்ணும்போது அந்த டேமேஜ் இண்டிகேட்டர் வந்து இருக்குதுங்களா, அந்த நம்பர்லாம் வந்துட்டு எல்லோ கலரில் வந்து போகும். அதே செட்டிங்ஸை நீங்கள் வந்து நியூவில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர்லாம் ஒயிட்டில் நல்லா வந்து பெருசாக வந்து போகும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்விட்ச் கன். இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆனில் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கனில் வந்துட்டு ரீலோட் பண்ணுறதுக்கே புல்லட் வந்து இல்லை அப்படின்றப்ப நெக்ஸ்ட் கன் அதுவாக வந்து சேஞ்ச் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ அந்த ரீலோட் பண்ணுறது சுத்தமாக அந்த புல்லெட்டே இல்லை அப்படின்றத பட்சத்தில் தான் வந்து நெக்ஸ்ட் கன்னை வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த புல்லெட் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரீலோட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கன்று வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆன்ல வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் எஃபெக்ட்ஸ். இது வந்து கிளாசிக்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எனிமி வந்து ஷூட் பண்ணும்போது பிளட் வந்து வரும் சரிங்களா. ஸோ அந்த ரெட் கலரில் அந்த பிளட் வந்து காமிக்கும். ஸோ இது வந்து டார்க்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளட்டு டார்க்காக வந்து காமிக்கும். நோ பிளட்டில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா பிளட்டே வந்து காமிக்காது. ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லுக். இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு ஐ பட்டன் மாதிரி வந்து எனேபிள் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த பட்டனை நீங்கள் வந்து ஓடி இருக்கும் போதே வந்து திருப்பினீங்க அப்படின்னா சுற்றி வந்து கேமரா ஆங்கில் வந்து சுற்றி வந்து காட்டும். இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் எனிமி வந்து சுற்றி வந்து இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வச்சே நீங்கள் வந்து சுற்றி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டனை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. நீங்கள் இந்த பட்டனை வந்துட்டு பேராஷூட்டில் போயிருக்கும் போது காமிக்கணுமா, அப்புறம் வந்து ஓடி இருக்கும் போது காமிக்கணுமா, அப்புறம் நீங்கள் வந்து காரை டிரைவ் பண்ணியிருக்கும் போது காமிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டுருக்கானுங்க. ஸோ எல்லா செட்டிங்ஸுமே நீங்கள் வந்து ஆன்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் மார்க்கர். ஸோ இந்த செட்டிங்ஸே சொல்லாத வீடியோவே இந்த கிடையாது சரிங்களா. ஸோ எல்லா வீடியோலையும் மேக்ஸிமம் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து சொல்லிடுவேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸை நியூவில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எய்ம் லாக் பண்ணுற அந்த சர்க்கிளில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி ஒரு சம்திங் ஒரு இது மாதிரி வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் லாக்குக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து நியூவில் வந்து வச்சுக்கோங்க. கிளாசிக்கில் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸோ அந்த டிஃப்ரென்ஸே வந்து தெரியாது. ஸோ நார்மலாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட் இன்ஃபோ. இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து கிளாசிக்கில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம டீம்மேட்டோட அந்த தலைக்கு மேலே அவனோட நேம் வந்து காட்டும். ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரே மாதிரியே கரெக்டாக வந்து காட்டிட்டு இருக்கும் சரிங்களா. இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எப்போ வந்து டீம்மேட்டு நம்ம பக்கத்தில் ரொம்ப வந்து க்ளோஸாக வந்து வராங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலைக்கு மேலே இருக்கிற நேமே கொஞ்சம் வந்து டல்லாக வந்து காட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் சரிங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து கிளாசிக்கிலே வந்து வச்சுக்கோங்க, அதான் வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து சொல்லியாச்சு சரிங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடலாம் அதையும் வந்து மறக்காம சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து போடலாம் சரிங்களா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ எடுப்பாங்க. ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பை பை டைகர் பீஸ் கைஸ்.